ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன். இன்னைக்கு நம்ம ராகி பகோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், ராகி மாவு ஒரு கப், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணியிருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி நல்லா துருவி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு, இது கூடவே பொரிகடலை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் ராகி மாவு, இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா துருவி எடுத்துக்கணும். நம்ம வந்து தட்டி எடுக்கக்கூடாது, நல்லா துருவி எடுத்துக்கணும். இஞ்சி ஒரு துண்டு. இப்போ இது கூடவே பொரிகடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரேடியாக தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் விடுறதுக்கு சரியான பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நிறைய எண்ணெய் குடிச்சிடும், ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஹார்டாக வந்துடும். அதனால் நம்ம இப்போ கையில் எடுத்து விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சரியான பதத்துக்கு வரணும். இப்போ நம்ம எண்ணெயில் விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ போட்டு எடுத்துக்கலாம். பகோடாவாக ரொம்ப பெருசு பெருசாக போட்டுறாதீங்க, குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப எண்ணெய் ஹீட்டாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு மாவும் வெங்காயமும் சரிசமமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த பகோடா. வெறும் மாவு அதிகமாக, வெங்காயம் கொஞ்சமாக இருந்தாக்கா ஒரு மாதிரி நமுத்த மாதிரி இருக்கும், வதக்கு வதக்குன்னு இருக்கும். ரொம்ப ஈக்குவலாக இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எல்லாம் கிறிஸ்பியாக வந்துடும். ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க, முன்னாடி பதத்துலேயும் எடுத்துடாதீங்க, கொஞ்சம் பார்த்து எடுங்க. ஏன்னா இது வந்து ராகி மாவுன்றதுனால நம்மளுக்கு இது கலர் சேஞ்ச் ஆகுதா இல்லையான்னு தெரியாது, அதனால பார்க்கும்போதே தெரியும் நல்லா வெந்துருச்சுன்னு. எல்லாம் நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ திரும்பவும் இருக்கிற மாவெல்லாம் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக போடுங்க, அப்போதான் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசு பெருசாக போட்டாலும் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதேமாதிரி மாவு வந்து லூஸாக இருக்கணும் போடுறதுக்கு. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இது வெந்து எடுத்த பிறகு இன்னும் ஹார்டாக இருக்கும். மாதிரி வடை மாதிரி தட்டிடாதீங்க, அப்படியே எடுத்து அப்படியே எண்ணெயில் விடணும். மாதிரி உருட்டியும் போடக்கூடாது, நம்ம எப்படி எடுக்கிறோமோ அப்படியே கிள்ளி கிள்ளி போடணும், அப்போதான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் உருண்டை மாதிரி உருட்டியோ இல்லை தட்டியோ போட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும். அவ்வளோதான், இதுவும் வெந்துருச்சு. பாருங்க, போடும் போதே நல்லா சவுண்டு வருது, நல்லா கிறிஸ்பியாக, இன்னும் நம்மளுக்கு சூடு ஆற ஆற நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். நான் எடுத்து அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக டேஸ்டாக ஒரு ஹெல்த்தியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.